வணக்கம் தமிழா, நீ வெற்றியடைவதை உன்னை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது. ஸோ நம்முடைய தமிழ் ஐஏஎஸ் அகாடமியில் சார் டிஎன்பிசி குருப்பூர் தேர்வில் கணித பகுதியில் முழு மதிப்பெண் பெறணும். இன்னைக்கு மொத்த 60 நாட்களில் இன்னைக்கு 21வது நாட்களில் தொடர்ந்து இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த சீரியஸை முழுமையாக பார்த்து முடிச்சிங்க அப்படின்னா டிஎன்பிசியில் மேக்ஸில் எந்த கொஸ்டின் கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நல்லாவே டெவலப் ஆயிடுவீங்க. ஓகேவா? வேகமாகவும் ஆன்சர் பண்ணும், ஃபார்முலா மெத்தட்லையும் ஆன்சர் பண்ணும். ஸோ எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ண ரெடியாக இருக்கும். ஓகேவா? அதுக்காக நம்ம அனைத்து கொஸ்டினும் ஃபார்முலா மெத்தடில் போயிட்டோம் அப்படின்னா ஸோ நம்ம அனைத்து கொஸ்டின் ஆன்சர் பண்ணி முடிக்க முடியாது. சில கொஸ்டின் ஃபார்முலா இல்லாமல் ஆன்சர் பண்ணி தான் ஆகணும். மேக்ஸிமம் கொஸ்டின் என்ன பண்ணலாம், ஃபார்முலாவோடய ஆன்சர் பண்ணிக்கலாம். ஓகே, இன்றைக்கி இந்த வீடியோ எந்த வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா 7/2/2023 அன்று நடந்த சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபிஷரிஸ் தேர்வில் கேட்கப்பட்ட அசல் வினாக்களை தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த தேர்வில் வந்து பார்த்தீங்கன்னா 24 கொஸ்டின்ஸ் தான் இங்கே இருக்குது. ஓகேவா? ஸோ நம்ம சில தேர்வில் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 24 கொஸ்டின் தான் கேட்குறாங்க, 25 தான் ஆக்சுவல். ஆனால் என்ன பார்த்தா 24 கொஸ்டின் தான் வருது. ஓகே, என்ன பார்த்தீங்கன்னா அந்த கண்டினியூஸாக இந்த 25 கொஸ்டின் மேக்ஸ் கொடுக்கும்போது ஏதாவது கொஸ்டின் என்ன பண்ணால் ஜிகே கொஸ்டின் வந்துடும். ஸோ அப்போ என்ன ஆகுது, 24 கொஸ்டின் நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ நம்மளும் ஃபுல்லாக செக் பண்ணி தான் பார்க்குறோம். பட் அந்த 24 கொஸ்டின் தான் இருக்கு, 25 கொஸ்டின் நமக்கு வரவே மாட்டேங்குது. ஓகேவா? மேக்ஸிமம் 25 வருது, சில தேர்வில் 24 கொஸ்டின் கேட்குறாங்க, சில தேர்வில் 26 கேட்குறாங்க, சில 27 கூட கேட்டிருந்தாங்க. ஸோ அனைத்துமே கரெக்டாக பார்த்துக்கிட்டு தான் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ தொடர்ந்து வீடியோ பார்த்துக்கிட்டே வாங்க. ஸோ அதற்கு முன்னாடி நம்முடைய தமிழ் ஐஎஸ் அகாடமி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண, நிறைய பேர் வீடியோ பார்த்துருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல்ஸ்னு கிளிக் பண்ணுங்க. ஸோ அதே மாதிரி ஆன்லைன் டெஸ்ட் சீரியஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ விருப்பம் உள்ளவங்க கீழே உள்ள லிங்க் கொடுத்துருக்கோம். ஸோ அதை லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஓர் எண்ணின் மதிப்பை 25% குறைத்தால் 120 கிடைக்கிறது எனில் அந்த எண்ணை காண்க. ஓர் எண்ணின் மதிப்பை 25% குறைத்தால் 120 கிடைக்கிறது எனில் அந்த எண்ணை காண்கன்னு கேட்குறாங்க. கண்டுபிடிக்கலாங்க, என்ன சொல்கிறாங்க, 25% குறைக்கிறாங்க. அப்போ 25% குறைக்கிறாங்க அப்படின்னா எனக்கு சதவீதம் எவ்வளோ வரும், 100 தானே. அப்போ 100லேருந்து 25 குறைங்க, எவ்வளோ வரும், 75. அப்போ 75% எவ்வளோ, 120. ஓகே, அப்போ அந்த எண், அந்த எண்ணுக்கு என்னது, 100% தானே. அப்போ 100% எவ்வளோ வரும், அவ்வளோதான். அப்போ 25% குறையுன்னு சொன்னான்னா 100லேருந்து 25 குறைக்கணும். 20% அதிகம் சொன்னான்னா 100லேருந்து 25 கூட்டணும். இப்போ குறைங்கன்னா கழிப்பேன், அதிகம்னா கூட்டுவோம், அவ்வளோதான். அப்போ குறைங்கன்னு சொன்னாங்கன்னா கழிக்கிறோம். அப்போ 100 25 போச்சுன்னா 75. அப்போ 75% தான் 120. அப்போ அந்த எண்ணுக்கு என்னது, 100% தானே. அப்போ 100% எவ்வளோ வரும், இப்படியே கண்டுபிடிச்சலாமா? அப்போ என்ன வரும், சதவீதம் பொறுத்தளவுக்கு நமக்கு என்னதான் வரும், நேர்மாறு தான் வரும். என்ன வரும், நேர்மாறு. அப்போ இந்த ரெண்டு மதிப்பும் தலைகீழாக போடுங்க. அப்போ 100/75 × 120. ஓகே, 3 25 75 4 25 100. அடுத்து 1 3 3 4 3 12 0. அப்போ 4 × 40 எவ்வளோ வரும், 160. ஸோ ஆன்சர் எவ்வளோ, 160, ஆப்ஷன் சி. இப்போ ஃபார்மட் படி பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணின் மதிப்பை 25% குறைக்கணும். அப்போ என்ன பண்ணும், 25 குறைக்கணுமா? அப்போ எவ்வளோ ஆகும், 75%. அப்போ 75/100 எக்ஸ். அப்போ இதோட மதிப்பு எனக்கு எவ்வளோ, 120. அப்போ எக்ஸ் மதிப்பு எனக்கு என்ன வரும், அப்போ 120 × 100 மேலே போயிடும், 75 கீழே வந்துடும். ஓகேங்களா? இப்போ அடிங்க. ஓகேவா? 25 குறைங்க சொன்னால் ஃபஸ்ட்டு குறைச்சிட்டு தான் ஆன்சர் பண்ணு. அப்போ 75%, அப்போ 75% எக்ஸ். ஓகேவா? இப்போ என்ன வரும், எப்பயும் போல தான், இங்கே 3 இங்கே 4, அடுத்து 1 3 3 40. அப்போ எவ்வளோ வரும், 160. அப்போ எக்ஸோட மதிப்பு எவ்வளோ, 160. ஓகே, எப்படி போடலாம், ஆன்சர் ஒன்று தான் போகிறோம். நீங்கள் என்ன பண்ணலாம், மேக்ஸிமம் நேர்மாறு மெத்தடிலே போயிட்டீங்க. நேர்மாறு மெத்தடை பொறுத்த அளவுக்கு சதவீதனால நேர்மாறு தான். அப்போ என்ன பண்ணலாம், தலைகீழ போட்டு அடிச்சுக்கலாம். அவங்க எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் இந்த மெத்தடில் ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு தேர்வில் ஏ என்பவர் பிஏ விட 25% மதிப்பெண்கள் அதிகம் பெற்றுள்ளார், பி என்பவர் சிஏ விட 10% குறைவாக பெற்றுள்ளார், சி என்பவர் டிஏ விட 25% மதிப்பெண்கள் அதிகம் பெற்றுள்ளார், டி என்பவர் மொத்த மதிப்பெண்கள் 500/320 பெற்றுள்ளார் எனில் ஏ என்பவர் பெற்ற மதிப்பெண் எனக்கு எவ்வளவு. ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஏபி கம்பேர் பண்ணுறாங்க. யாரை கம்பேர் பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு ஏபி, அடுத்து பிசி, அடுத்து சிடி. ஓகேவா? அப்போ ஒவ்வொரு ஆளுக்குள்ள விகிதம் கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு ஏஎஸ்டிபி கண்டுபிடிப்போம். ஓகே, ஏஎஸ்டிபி என்ன வரும், ஏ என்பவர் என்னது, பியோட 25% அதிகமாக. அப்போ என்ன வச்சுக்கலாம், பி வந்து 100 வச்சுக்குவோம், அதோட 25% அதிகம்னா 125. ஓகேவா? அடுத்து பிஇஸ்டு சி, இங்கே என்ன இருக்குது, பி என்பவர் சியை விட 10% குறைவு. அப்போ சி வந்து என்ன வச்சுக்கலாம், 100 வச்சோம்னா இப்போ 10% குறைவு எவ்வளோ வரும், 90.
அதே மாதிரி சிஇஸ்டி டி, சி என்பது டிஏ விட 25% மதிப்பெண்கள் அதிகம். அப்ப டி எனக்கு எவ்வளவு இருக்கும், 100, அப்ப எனக்கு எவ்வளவு இருக்கும், 125. ஓகேவா, இதை சுருக்கலாம். இங்க எவ்வளவு வரும், 5:4, இங்க 9:10, இங்க 5:4. ஓகே, இப்ப என்ன ஆகும், நமக்கு என்ன கேக்குறேன், டி என்பவர் 500 க்கு 320, அப்ப ஏ எவ்வளவு வரும், அப்ப டி கொடுத்துட்டு ஏ கேக்குறாங்க. அப்ப என்ன பண்ணலாம், ஏ டி கண்டுபிடிங்க. ஏஇஸ்டி ஏஇஸ்டி எப்படி கண்டுபிடிப்போம், ஃபர்ஸ்ட் 3 நம்பர் இருக்குன்னா ஏ, இது ஃபுல்லா இருக்குன்னா ஏ, லாஸ்ட் ஃபுல்லா இருக்குன்னா டி. ஓகேவா, அப்ப இது ஃபுல்லா அப்படியே பெருக்கும். ஓகேவா, சார் பெருக்குனா எவ்வளவு வரும், 50 தான், 45. 45 × 5 எவ்வளவு வரும், 45 × 5 பெருகிறோம், 2 × 22 எவ்வளோ வரும், 225. அப்ப 225 இங்க பெருக்குனா 4×16, 16×10 = 60. ஓகே, இப்ப பாருங்க, இப்ப சுருக்க முடியுதா பாருங்க, எப்படி சுருக்கலாம், 5 சுருக்கணும்னா 5 அடிச்சா எவ்வளோ வரும், இங்க 3×32, இங்க 5 அடிச்சோம்னா 4×45. ஓகேவா, எவ்வளோ வருது, இங்க 45 × 32, அப்ப ஏஇஸ்டி டி. ஓகேவா, ஏ வந்து எவ்வளோ, 45, டி எவ்வளோ, 32. ஓகேவா, ஆனால் டிக்கான மதிப்பு கொடுத்தாங்க எவ்வளோ மதிப்பெண், 320. அப்ப 32 பங்கு தான் எவ்வளோ, 320. அப்ப என்ன பாக்குது, 32 பங்கு 320னா ஒரு பங்கு எவ்வளோ, 10 தானே, ஏன்னா 32 ஒரு 0 சேர்த்தாங்க அவ்வளோதான். அப்ப ஏ எவ்வளவு வரும், 45 பின்னாடி 0 சேர்த்தா 450, அவ்வளவுதான். இப்ப ஆன்சர் என்ன வரும், ஆப்ஷன் செகண்ட், அவ்வளவுதான். சோ இங்க என்ன பண்ற பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஏபி கம்பேர் பண்றாங்க, அடுத்து பிசி கம்பேர் பண்றாங்க, சிடி கம்பேர் பண்றாங்க. சோ ஒவ்வொன்றுக்கும் என்ன பண்றோம், அதுக்கேத்த மாதிரி நம்ம எழுதியாச்சு, சோ விகிதங்களை சுருக்கியாச்சு. அப்ப டி கொடுத்துட்டு ஏ கேட்கறதுனால என்ன பண்றேன்னா, டி ஏ மட்டும் கண்டுபிடிச்சிக்கிறேன், அதாவது ஏஎஸ்டி டி கண்டுபிடிக்கிறேன். அதாவது அந்த விகிதங்கள் நேரம் எழுதிட்டு, ஃபர்ஸ்ட் 3 நம்பர் இருக்குன்னா ஏ, லாஸ்ட் 3 நம்பர் இருக்குன்னா டி. அப்ப ஏ வந்து எனக்கு 225 × 160 வந்துச்சு, அதை சுருக்கு எவ்வளவு, 45 × 32, அதாவது ஏஇசிடி எவ்வளவு, 45 × 32. அப்ப இந்த 32 தான் எவ்வளவு, 320 மார்க். அப்ப 32 × 320னா 45 எனக்கு எவ்வளவு வரும், 450. ரொம்ப சிம்பிள், ஓகேங்களா. நெக்ஸ்ட் குவஸ்டின், ஒரு பொருளின் மீது வழங்கப்படும் இரு தொடர் தள்ளுபடிகள் முறையே 25% மற்றும் 20% எனில் இதற்கு நிகரான ஒரே சமான தள்ளுபடி சதவீதத்தினை காண்க. ஓகே, இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின், இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின். இப்ப பாருங்க, ரெண்டு தொடர் தள்ளுபடிகள் தராங்க. ஓகேவா, சரி இங்க என்ன பண்ணிக்கலாம்னு பாத்தீங்க அப்படின்னா, என்ன 100% வச்சுக்கோம், எவ்வளவு இருக்கு, 100% இருக்கு, அதான் 100 ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, 25% தள்ளுபடி. ஓகே, 100 ல் 25% எவ்வளோ, 25 தான். அப்ப தள்ளுபடினா கழிக்கணும், அப்ப 100 ல் 25 போச்சுன்னா 75, இப்ப 75% இருக்கு. அடுத்து என்ன பண்ண சொல்லுவாங்க, 20% தள்ளுபடி கொடுக்கணும், ஏன்னா ஃபர்ஸ்ட் 25 முடிஞ்சு அடுத்து 20%. அப்ப 20% அப்படின்னா 75 ல் 20% தான் பார்க்கணும். ஓகே, நீங்க டேட்டா 20 போட்டு கழிச்ச கூடாது. ஓகேவா, 100 ல் 25% 25 தான், அதனால 25 போட்டு கழிச்சிருக்கேன். பட் 75 ல் 20% தான் பார்க்கணும். 75 ல் 20% எவ்வளவு வரும், 10% 7.5, 10% 7.5 எவ்வளவு வரும், 15. அப்ப இங்க என்னதான் பண்ணும், கழிக்கணும். அப்ப கழிச்சவ்வளவு வரும், 60. அப்ப 100 ரூபாய் உள்ள பொருள் எவ்வளவுக்கு விற்கிறோம், 60 ரூபாய்க்கு விற்கிறேன். எவ்வளவு தள்ளுபடி பண்றேன், 40% தள்ளுபடி பண்றேன், ஏன் 40 தானே குறையுது. அப்ப எத்தனை சதவீதம் தள்ளுபடி பண்றேன், 40% தள்ளுபடி பண்றேன். அப்ப ஒரே சமான தள்ளுபடி எனக்கு எவ்வளவு, 40%, ஆப்ஷன் ஏ. ஓகேவா, 100%ல் இருந்து 60% குறையுது. அப்ப எவ்வளவு குறையுது, 40% குறையுது. அப்ப ஒரே சமான தள்ளுபடி எவ்வளவு, 40%. ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், ஈஸியா நீங்க ஆன்சர் பண்ணலாம். இன்னும் வேற மாதிரி மெத்தட்ல போய் கண்டுபிடிக்கணும்னா, 2% கொடுத்தாங்களா, இப்ப 2% கொடுத்தாங்கன்னா ஒரு ஃபார்முலா இருக்கு, இது வந்து புக்லேயே உள்ள ஒரு ஃபார்முலா தான், x + y + xy/100. ஓகேங்களா, ஸோ இங்க தள்ளுபடின்னு சொல்றதுனால இந்த மதிப்பு என்ன வச்சுக்கணும், மைனஸ்ல வச்சுக்கணும். ஓகேவா, அப்ப எக்ஸுங்கிறது -25, ஒய்ங்கிறது எவ்வளோ, -20. ஓகேவா, இப்ப ஆன்சர் பண்ணுங்க, அப்ப எக்ஸ் மதிப்பு எவ்வளோ, -25, ஒய் மதிப்பு எவ்வளோ, -20 பிளஸ் எக்ஸ் மதிப்பு -25, ஒய் மதிப்பு -20/100. ஓகேவா, இப்போ -25 - 20 எவ்வளோ வரும், -45. ஓகே, அடுத்து மேல நம்பர் பெருக்கிட்டு 100 வகுக்கணுமா, அப்போ 1 0 க்கு 1 0, 1 2 2 2 10 5 5 5
25. அப்ப மைனஸ் 5 மைனஸ் 1 எவ்வளவு வரும்? பிளஸ் 5. ஓகே, மைனஸ் 5 இங்க மைனஸ் 1 தானே இருக்கு, அப்ப எவ்வளவு வரும்? பிளஸ் 5. அப்ப எவ்வளவு வரும்? மைனஸ் 40. அப்ப மைனஸ் 40 என்ன அர்த்தம்? 40% தள்ளுபடின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ 2% வந்து வந்து கேட்டால் என்ன ஃபார்முலா? எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் எக்ஸ் ஒய் பை 100. ஸோ இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? நம்ம டேரக்டா இந்த மாதிரியும் கண்டுபிடிக்கலாம், இல்லை ஃபார்முலா படி போனாலும் நம்ம அந்த மாதிரியும் கண்டுபிடிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட். 154, 198 மற்றும் 286 ஆகிய எண்களுக்கு மீ போ கா மற்றும் மீ போ மா காண்க. ஓகே, ஃபர்ஸ்ட் மீ போ கா கண்டுபிடிச்சலாம். 154, 198, 286. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? ரெண்டால் அடித்தோம்னா இங்கே 7 7, இங்கே ரெண்டால் அடித்தா 9 9, இங்கே ரெண்டால் அடித்தா 1 4 3. ஓகே, அடுத்து என்ன பண்ணலாம்? 77 99. அதை பண்ணால் 11 அடித்து பார்ப்போமா. 11 அடித்தா 7 11 77, 9 11 99, இங்கே 14 ஒவ்வொரு 11 11, மீதி 1 சரி, மீதி எவ்வளோ? 3 33 3. ஓகே, அப்போ 7 9 11 அடிக்க முடியாது. அப்போ இந்த ரெண்டு நம்பர் மட்டும் பிறகு என்ன கிடைக்கும்? மீ போக்கா கிடைச்சிடும். அப்போ வகுதியில் என்ன, அது 2 11 தானே, அப்போ 2 8 11 எவ்வளோ வரும்? 22. அப்போ மீ போக்கா 22 எங்கே இருக்கு? இங்கே மட்டும்தான் இருக்கு, வேற எங்கேயுமே இல்லை. அப்போ ஆன்சர் தான் வரும், ஆப்ஷன் ஏ தான் வரும். இதை ஒன்றை கண்டுபிடிக்கலையே ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க. இப்போ மீ போக்கா எவ்வளோ? 22. ஓகே, இப்போ நம்ம மீ போமாவும் கண்டுபிடிப்போம். மீ போமா எனக்கு என்ன வரும்? என்ன பண்ணு, எல்லாத்தையுமே தானே பிறக்கணும். அப்போ 2 8 11 8 7 8 9 8 13. ஓகேங்களா? இதை ஃபுல்லாக பிறகு நமக்கு எப்படி கிடைக்கும்? 18018 கிடைக்கும். ஓகேங்களா? ஆன்சர் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான். ஓகேங்களா? சரி, அடுத்த கொஸ்டின். 8 b² q r 12 b² r² 24 p q r இந்த எண்களின் மீ போமா காண்க. இந்த எண்களின் மீ போமா கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணால், நம்பர்ஸ்க்கு தனியாக மீ போமா அதாவது எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். நம்பர் என்ன இருக்குது? 8 12 24. இதுக்கு எல்சிஎம் வந்து பார்த்தோன்னா 24 தான் வரும். இந்த நம்ம கண்டுபிடிப்போம். ரெண்டால் அடித்தா 4 6 12. திருமண்டால் அடித்தா 2 3 6. அடுத்து என்ன பண்ணலாம்? 3 அடிக்கலாம், 2 1 2. ஸோ ரெண்டால் அடித்தா ஸோ எல்லாமே 1000. ஸோ இது ஃபுல்லாக பெறுங்க. 4 3 12 12 2 24. அப்போ எல்சிஎம் எவ்வளோ? 24. அப்போ 24 எங்கே இருக்குன்னு பாருங்க, 1 2 2 இடத்துல இருக்குது. ஓகே, அப்போ ஏ வரலாம் இல்லைனா டி வரலாம். அப்போ சி பி இங்கே வராது. இப்போ என்னப்பா எலிமெட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணால் அடுக்குகள். ஓகே, அடுக்குகள் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இது வந்து என்ன, அது எல்சிஎம். இப்போ எல்சிஎம் வந்தால் அனைத்துமே இருக்கணும், அடுக்கு எப்படி இருக்கணும்? பெரியதாக இருக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு இங்கே பி ஸ்கொயர், இங்கே பி ஸ்கொயர், இங்கே பி. அப்போ என்ன பண்ணும்? பி ஸ்கொயர் தானே பெருசு, அப்போ பி பி ஸ்கொயர் போகணும். அப்போ 24 பி ஸ்கொயர் தான் பெருசு. ஓகே, அடுத்து கியூவில் இங்கே கியூ, இங்கேயும் கியூ தான், அப்போ கியூ அப்படியே போகணும். அடுத்து இங்கே ஆர், இங்கே ஆர் ஸ்கொயர், இங்கே ஆர். அப்போ எது பெருசு? ஆர் ஸ்கொயர் தான் பெருசு. அப்போ ஆன்சர் அது 24 பி ஸ்கொயர் கியூ ஆர் ஸ்கொயர், எது? ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். எண்களுக்கு தனியாக எல்சிஎம் கண்டுபிடிக்கிறீங்க, அடுக்குக்கு தனியாக எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம். அனைத்தையுமே எடுக்கணும், அதில் அடுக்கு பேசவுள்ள தான் நம்ம எழுதணும். ஓகே, நெக்ஸ்ட்டு. ஒரு பள்ளியில் 45 நிமிடங்களை கொண்ட 7 பாட வேலைகள் உள்ளன. அப்பள்ளியில் பாட வேலைகள் 9 மாறும்போது ஒவ்வொரு பாட வேலையின் கால அளவு என்ன வரும்? இப்போ பாருங்க, 45 நிமிடத்துக்கு ஒரு பாட வேலை, அப்படின்னு எத்தனை பாட வேலை வரும்? 7 பாட வேலை வரும். அவங்க என்ன சொல்கிறாங்க? 7 பாட வேலையை 9 மாற்றணும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ பாட வேலைகள் அதிகமாச்சுனா நிமிடங்களுக்கு என்ன ஆகும்? குறையும். ஏன்னா மொத்தம் ஒரு ஸ்கூல் இருக்கு அப்படின்னா ஒரு பாட வேலை 45, அப்போ மொத்தம் 7 பாட வேலை இருக்கு. அப்போ என்ன பண்ணுறாங்க? பாட வேலையை அதிகப்படுத்துனாங்கன்னா அப்போ என்ன ஆகும்? பாட வேலையோட நிமிடம் வந்து எனக்கு குறையும். ஓகேவா? அப்போ என்ன ஆகும்? குறையும். அப்போ என்ன மாறல், இது எதிர்மாறல். அப்போ எதிர்மாறல் என்ன பண்ணுவோம்? நம்ம டேரெக்டாக அப்படியே அடிப்போம். அப்போ 7 9 45. அப்போ 9 9 59 45, 5 7 இருக்குன்னா 35 நிமிடம். ஸோ அவ்வளோதான், முடிஞ்சு. ஓகேவா? ஸோ பாட வேலை நிமிடம் இந்த மாதிரி வந்தாலே எதிர்மாறலைன்னா பாட வேலைகள் அதிகப்படுத்தினா டைம் குறையும், பாட வேலை குறைச்சோம் அப்படின்னா டைம் எனக்கு கூடும். ஓகே, அப்போ என்னது? எதிர்மாறல். அப்போ எதிர்மாறல் என்ன பண்ணுவோம்? அப்படியே அடித்து போட்டுரும். அவ்வளோதான், 7 9 45. ஸோ அடுத்தது வருது 35 நிமிடம், ஆப்ஷன் சி.
ஓகேவா, 7/9 × 45 முடிஞ்சு. அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். நேர்மாறு எதிர்மாறு கொஸ்டின் வந்துகிட்டே இருக்கும், நல்லா யோசிச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு, ஒரு குடும்பத்தின் வரவுக்கும் செலவுக்கும் இடையே உள்ள விகிதம் 7:6 மற்றும் வரவு 21,000 எனில் சேமிப்பு எனக்கு எவ்வளோ? ஓகே, வரவு வந்து எனக்கு கொடுத்துறாங்க எவ்வளோ, 21,000. அப்போ ஃபர்ஸ்ட் உள்ள தானே வரவு, அடுத்துள்ளது செலவு. ஓகேவா, அப்போ வரவு வந்து எனக்கு எவ்வளோ, 7 பங்கு. அப்போ 7 பங்கு எனக்கு எவ்வளோ, 21,000. ஓகேவா, அப்போ 7 பங்கு தான் எனக்கு எவ்வளோ, 21,000. அப்போ 1 பங்கு எனக்கு எவ்வளோ வரும், 3,000. ஓகேவா, நான் 1 பங்கு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சு வச்சுட்டேன். ஓகே, அவங்க என்ன கேட்குறாங்க, சேமிப்பு தான் எவ்வளோன்னு கேட்குறாங்க. எனக்கு சேமிப்பு எவ்வளோப்போ வரும், நான் 7 பங்கு வருமானம், 6 பங்கு செலவு, அப்போ மீதி எனக்கு எவ்வளோ தான் சேமிப்பு. இப்போ வரவு செலவும் கழிச்சாதான் என்ன கிடைக்கும், சேமிப்பு கிடைக்கும். அப்போ வரவு 7, சேமிப்பு வரவு 7, செலவு 6. அப்போ 7 6 போச்சுன்னா 1. அப்போ 1 பங்கு தான் எனக்கு என்னது, சேமிப்பு. 1 பங்கு தான் எனக்கு என்னது, சேமிப்பு. அப்போ எனக்கு 1 பங்கோட மதிப்பு எவ்வளோ, இங்கே டேரெக்டாக இங்கே 1 பங்கு தான் எனக்கு எவ்வளோ, 3,000. அப்போ சேமிப்பு தொகை எனக்கு எவ்வளோ, 3,000. ஆன்சர் அது ஆப்ஷன் சி. ஓகேவா, அப்போ வரவு 21,000 அப்படின்னா சேமிப்பு எனக்கு எவ்வளோ, 3,000. அப்போ செலவு எனக்கு எவ்வளோ வரும், செலவுன்னு 6 பங்கா, 1 பங்கு 3,000, 6 பங்குனா 18,000. ஓகேவா, அப்போ வரவு செலவு இது ரெண்டையும் கழிச்சு என்ன கிடைக்கும், சேமிப்பு கிடைச்சிடும். ஓகே, ஆன்சர் எவ்வளோ, 3,000. இப்போ 7 பங்கு 21,000னா 1 பங்கு எவ்வளோ, 3,000. எனக்கு 1 பங்கு தான் சேவிங், அப்போ 1 பங்கு தான் 3,000. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த கொஸ்டினை பாருங்க, A:BC = 4:6, B:CC = 18:5 எனில் A:BC காணுங்க. ஓகே, இந்த மாதிரி கொஸ்டின் என்ன பண்ணும், விகிதங்கள் நேராக எழுதிக்கோங்க. 4:6, 18:5. ஓகேவா, நமக்கு என்ன கொஸ்டின் தாங்க, A:BC கேட்குறாங்க. ஸோ என்ன பண்ணணும்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்பர் இருக்குன்னா ஏ, ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்பர் இருக்குன்னா இந்த மாதிரி நேராக ஃபர்ஸ்ட் நம்பர் இருக்குன்னா ஏ. அப்போ 4:18 எவ்வளோ வரும், 72:2. ஸோ அதுக்கப்புறம் கிராஸ் பெருக்கணும்னா பி, 6:18 எவ்வளோ வரும், 108:2. அடுத்து லாஸ்ட் ரெண்டு எப்படி பெருக்குன்னா சி. ஓகேவா, ஃபர்ஸ்ட் எப்படி பெருக்குன்னா ஏ, இப்படி கிராஸ் பெருக்குன்னா பி, இது லாஸ்ட் எப்படி பெருக்குன்னா சி. அப்போ ஏ வந்து 72, பி வந்து எவ்வளோ, 108, அடுத்து சி வந்து எவ்வளோ வரும், 30. ஓகே, இப்போ இதெல்லாம் அடிக்கலாம், 6 டிவைட் பண்ணலாமா, 6 டிவைட் பண்ணலாம், 12 6 72, 18 6 108, 5 6 30. ஸோ ஆன்சர் எவ்வளோ, 12 18 5. ஸோ ஆப்ஷன் எது வரும், ஆப்ஷன் லாஸ்ட். ஓகேவா, ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு செங்குத்தா நேராக பிறகுனா ஏ, கிராஸை பிறகுனா பி, லாஸ்ட்டை செங்குத்தா பிறகுனா சி. முடிஞ்சு, பாவலாம், A:BC கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, சுருக்கம் முடிஞ்சதுன்னா சுருக்கு முடிங்க, சுருக்குங்க, அதுக்கு முடியல விட்டுருங்க, அவ்வளோதான், அதான் ஆன்சர் முடிஞ்சு, 12 18 5. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு தொகையானது ஆண்டுக்கு 13% தனி வட்டி விதத்தில் 7 வருடங்களில் ரூபாய் 2,502.50 தருகிறது எனில் அந்த தொகையை காண்க. ஒரு தொகையானது ஆண்டுக்கு 13% தனி வட்டி விதத்தில் 4 வருடங்களில் 2,502.50 தருகிறது எனில் அந்த தொகையை காண்க. ஸோ அந்த தொகை என்னது, அசல். ஓகேவா, அப்போ 2,502.50 மொத்த தொகை. ஓகேவா, அப்போ மொத்த தொகை கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்க, அசல் கேட்குறாங்க. இதனாவது தனி வட்டி இல்லை, இப்போ மொத்த தொகை கொடுத்துட்டு அசல் கேட்டால் என்ன கண்டுபிடிப்போம். ஸோ நம்ம நேற்று பார்த்ததில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் இப்படி தான் கண்டுபிடிச்சோம், மொத்த தொகை கொடுத்துருப்பாங்க, நான் அசல் கண்டுபிடிச்சிருப்போம். இப்போ பாருங்கள், ஸோ ஒன்றுமே கிடையாது, மொத்த தொகை என்னது, 2,502.50. ஸோ மொத்த தொகையோட 100 பெருக்கணும், ஈக்குவல் சமம். அடுத்து என்ன பண்ணால், இந்த ரெண்டையுமே பெருக்கணும், ரெண்டையுமே பெருக்கி என்ன பண்ணுவோம், 100 கூட்டுவோம். இப்போ ரெண்டையுமே பெருக்குங்க எவ்வளோ வரும், இது 13.5 வச்சுக்கலாம், 13.5. ஓகேவா, அரைனா 5 தானே, இப்போ 13 13 × 4 எவ்வளோ வரும், 13 × 4. ஸோ மொத்தமாக ஃபஸ்ட்டு பெருக்குங்க, 20 2, அடுத்து 12 14, மீதி 1 5. ஸோ என்ன ஒன்று பாயிண்ட் வச்சா, 54. ஓகேவா, அப்போ எவ்வளோ வருது, 54. இந்த 50 என்ன பண்ணணும், 100 கூட்டிக்கணும். அப்போ 100 கூட்டினால வரும், 154 பி. ஓகேவா, ஸோ ரெண்டையுமே பெருக்கிக்கிட்டு 100 கூட்டிட்டு என்ன பண்ணும், பின்னு போடணும், அவ்வளோதான். ஓகே, அப்போ ரெண்டையும் பெருக்குனா 54, அதோட 100 கூட்டினா 154, அப்போ 154 பி. இப்போ அடிங்க, எப்படி சார் அடிக்கிறது, பாயிண்ட்ஸுக்கு சார் இப்போ என்ன பண்ணுறோம், ஒன்றுமே இல்லை, பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரெண்டு நம்பர் இருக்கா,
ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரெண்டு நம்பர் வச்சுன்னா 100 பெருக்கணும். ஆல்ரெடி 100 தானே பெருக்கிருக்கும். அப்போ என்ன வரும், இந்த பாயிண்ட்க்கு அப்புறம் என்ன முழுசாக மாறும், 50 மாறும். அவ்வளோதான், இப்போ 154 அவ்வளோதான். ஓகேவா, இந்த 2 கேன்சல் பண்ணால் இந்த நாள் பாயிண்ட் வந்து கேன்சல் ஆயிடும். அப்போ எவ்வளோ வரும், 250,250 வந்துடும். ஓகே, அப்போ 154 பி தான், 250,250னா எனக்கு 1 பி மதிப்பு எவ்வளோ வரும். அடிக்கிறது தானே, அப்படியே அடிங்க. எதால் அடிக்கலாம், 2 அடிங்க. 2 அடித்தங்க 7 7, இங்கே 2 அடித்தோம்னா 1 2 5 1 2 5. ஓகே, அடுத்து என்ன பண்ணலாம், இங்கே என்ன இருக்குது, 77 இருக்குது. அப்போ 11 அடிப்புறமா இருக்கா, அப்போ 11 அடிங்க 7. இப்போ 7 11 77, இங்கே அடித்தோம்னா 1 11 11 மீதி 1 15, 1 11 11 மீதி 4 41, 3 11 33 மீதி எவ்வளோ வரும், 8 88, 7 11 77 மீதி 5 55. ஓகே, இப்போ 7 அடிப்போம், 1 7 இங்கே அடித்தோம்னா 1 7 மீதி 4 43, 6 42 மீதி எவ்வளோ, 1 14 17, 2 14 மீதி 3 35, 5 35. அப்போ ஆன்சல் வரும் 1625. ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஆன்சலோ ஆப்ஷன் லாஸ்ட். ஓகேவா, அப்போ மொத்த தொகை கொடுத்து அசல் கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த மெத்தட்ல ஆன்சர் பண்ணாலே போதும்பா, ஈஸியாக ஆன்சர் வரும். ஓகேவா, வட்டி கொடுத்துட்டு அசல் கேட்டால் பிரச்சனை இல்லை, என்ன பண்ணலாம், எஸ்எஸ் இக்குவல் டு BNR/100 போட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். பட் மொத்த தொகை கொடுத்து கேட்டானா இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்க, ஈஸியாக உங்க ஆன்சர் பண்ணி முடிச்சிருவீங்க. ஓகேங்களா, அப்போ மொத்த தொகையோட 100 பெருக்குவீங்க சமம். அடுத்து என்ன பண்ணுவோம், வட்டி வீதத்தையும் வருடங்களையும் பெருக்கும். பெருக்கிட்டு என்ன பண்ணுவோம், 100 கூட்டிக்கிட்டு பிஇன்னு போடணும், அவ்வளோதான். அப்போ பெருக்கினா 54, 100 கூட்டினா 154 பி. அப்போ 154 பி எனக்கு இவ்வளோன்னா 1 பேருக்கு வரும், 1625. அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த கொஸ்டினே பாருங்க, கடனாக வழங்கப்பட்ட அசல் ₹36,000 2 ஆண்டுகள் 3 மாத காலத்திற்கு பின் தனி வட்டி மூலம் பெறப்பட்ட மொத்த தொகையோ 42,480 எனில் வட்டி வீதம் காண்க. ஓகேவா, அப்போ மொத்த தொகை கொடுத்துருக்காங்க, அசலும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, மொத்த தொகை எனக்கு எவ்வளோ, 42,480. அப்போ அசல் எவ்வளோ, 36,000. அப்போ எனக்கு வட்டி மட்டும் எவ்வளோ கிடைக்கும், அப்போ இதுலேருந்து கழிச்சாலும் வட்டி கிடைச்சிருமா, அப்போ எவ்வளோ வரும், 6,480. ஓகேவா, அப்போ அசல் மதிப்பு எவ்வளோ, 36,000. ஓகே, காலம் எவ்வளோ, 2 ஆண்டுகள் 3 மாதம். அப்போ 2 ஆண்டுகள் 3 மாதம் அப்படின்னா நம்ம என்ன பண்ண, அனைத்துமே மாதமாக மாற்றிக்கணும். அப்போ 2 ஆண்டுனா 24 மாதம், இது ஒரு 3 மாதம், எவ்வளோ ஆயிடுச்சு, 27 மாதம். அப்படின்னா 27/12 போகணும், 27 மாதம். அப்படின்னா 27/12 போட்டோம்னா ஆண்டுகளாக மாறிடும், அவ்வளோதான். அப்போ 27/12 அப்படி தான் அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், வட்டி வீதம் தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, நார்மல் ஃபார்முலா தான், எஸ்ஏசி கொட்டு PNR/100. ஓகே, கேஸே மதிப்பு எவ்வளோ, 6480. இங்கே கீழே ஒரு 100 இருக்குது, அசல் மதிப்பு எவ்வளோ, 36,000 இன்ட்டு காலம் எவ்வளோ, 27/12. அப்போ 27 மேலே போடுவேன், 12 கீழே போடுவேன், இன்ட்டு 6. ஓகேவா, இப்போ அடிங்க, 2 0 2 0. அடுத்து மேலே மேலே பார்க்கும்போது இங்கே 1 0, இங்கே 1 0. அடுத்து 3 அடிக்கலாமாங்க, 4 3 12, 9 3 27. அடுத்து 9 அடிக்கலாம், 9 அடித்தா 1 9 9, இங்கே அடிக்கும்போது 64, 7 9 63 மீதி 1 18, 2. அடுத்து 1 36 36, 2 36 72, இங்கே 4, இங்கே 2. இப்போ என்ன பண்ணும், பெருக்குமா, பெருக்கங்கள வரும், 8. அப்போ 8% வரும். அப்போ வட்டி வீதம் எனக்கு எவ்வளோ, 8%. ஆப்ஷன் லாஸ்ட். ஓகே, ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். ஸோ வட்டி வீதம் கிடைக்கும் போது கேட்கும்போது பிரச்சனை என்ன, அசலும் கொடுப்பாங்க மொத்தத்தையும் கொடுப்பாங்க. ஸோ அப்போ வட்டி மூட்டம் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். ஸோ அசல் கேட்கும்போது மட்டும்தான், வட்டி கொடுத்து அசல் கேட்கலாம், அப்போ நார்மலாக கண்டுபிடிப்போம். மொத்தத்தை கொடுத்து அசல் கேட்டாங்கன்னா, ஸோ போன மெத்தட் மாதிரி தான் நீ ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு தொகையில் கூட்டு வட்டி 16.3% 3 ஆண்டுகளுக்கு 1270 வட்டியாக கிடைக்கிறது எனில் அதே தொகைக்கு தனி வட்டி வீதத்தில் 3 ஆண்டு முடிவில் கிடைக்கும் வட்டி தொகை எவ்வளவு. ஸோ இங்கே பாருங்க, கூட்டு வட்டியில் என்ன பண்ணுறாங்க, வட்டி வீதம் கொடுத்துட்டாங்க, ஆண்டுகள் கொடுத்துட்டாங்க, இங்கே என்ன பண்ணுறாங்க,
வட்டி கொடுத்துட்டு என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க, அசல் கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஏன்னா இந்த அசல் கண்டுபிடிச்சாதான் இந்த அசலை வச்சு இங்க என்ன பண்ண முடியும், தனி வட்டி கண்டுபிடிக்க முடியும். பட் அசலே இல்லாமல் வட்டி கண்டுபிடிக்க முடியாது. அப்ப என்ன பண்ணும், அசல் தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கும். அப்ப கூட்டு வட்டி முறையில என்ன பண்ணும், அசலை கண்டுபிடிக்க போறேன். பட் என்ன பண்றோம்னா, மொத்த தொகை கொடுத்து அசல் கண்டுபிடிக்கிறது மெத்தட் வேற, பட் வட்டி கொடுத்து கேட்டாங்கன்னா மெத்தட் வேற. ஓகே, அசல் கண்டுபிடிக்கலாமா? ஒண்ணுமே இல்ல, ஃபர்ஸ்ட் வட்டி வீதத்தை எழுதணும். வட்டி வீதம் எனக்கு எவ்வளோ, 16.23%. இதை சுருக்கம் எவ்வளோ வரும், 16 × 48 = 50 / 50/3% 300 வரும். ஏன்னா 3 × 100 வருமா, அப்போ 300. இப்போ இதை அடித்தோம்னா 1 0 1 0 5 6 30. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, கீழே உள்ளதை அசல்னு வச்சுக்கோ, பின்னு வச்சுக்கோங்க. இப்போ ரெண்டுமே கூட்டினா கிடைக்கும் மொத்த தொகை அசல், மேல உள்ளது வட்டி வச்சுக்கோ. அப்போ 6 1 கூட்டினா 7. அப்போ ஏ மதிப்பு எனக்கு என்னது, 7. அப்போ பி மதிப்பு எனக்கு எவ்வளோ, 6. ஓகேவா? ரெண்டையுமே க்யூ பண்ணணும். ஓகே, ஏன்னா ஏன் க்யூ பண்ணால், 3 ஆண்டுகள் கிட்டனா க்யூ பண்ணணும். 3 ஆண்டுகள் என்னன்னா க்யூப்பு, 2 ஆண்டுகள் சொன்னால் ஸ்கொயர். ஓகேவா? அப்போ ஏ மதிப்பு 7. ஏ மதிப்பு 7 எப்படி வச்சு பார்த்தீங்களா, கீழே உள்ள 6 வந்து பார்த்தீங்கன்னா பின்னு வச்சுக்கணும், ரெண்டையும் கூட்டினா 7, அது வந்து ஏ மதிப்பு, அதை மொத்த தொகைன்னு வச்சுக்கணும். இப்போ என்ன, 3 ஆண்டுகள்னா க்யூ பண்ணும், 7 3 6 3. 7 3 எனக்கு எவ்வளோ வரும், 343. 6 3 எனக்கு எவ்வளோ வரும், 216. ஓகேங்களா? அப்போ இந்த 216, ஓகேவா, இது என்ன வச்சுக்கணும்னா எக்ஸில் வச்சுக்கணும், 343x 216x. ஓகேவா? அப்போ இது மொத்த தொகை 343x 216x-னா அசல் மதிப்பு. ஓகேவா? இப்போ என்ன கண்டுபிடி போறோம்னா, மொத்த தொகையிலேருந்து அசல் கட்சி என்னப்ப கிடைக்கும், மொத்த தொகையிலேருந்து அசல் என்ன கழிச்சு என்ன கிடைக்கும், வட்டி எவ்வளோ கிடைக்கும். அப்போ வட்டி எவ்வளோ வருதுன்னு பாருங்கள், 343 x 216 கழிங்க, 3 6 13 6 போச்சுன்னா 7. இப்போ மீதிங்க எவ்வளோ, 3 1 போச்சுன்னா 2, இங்கே 1. அப்போ 127x. அப்போ இந்த 127x தான் எவ்வளோ, 1270. 127x தான் எவ்வளோ, 1270. அப்போ 1x மதிப்பு எனக்கு எவ்வளோ, 10. 1x மதிப்பு எவ்வளோ, 10. அப்போ அசல் மதிப்பு எனக்கு எவ்வளோ, 216x இருக்கு. ஏன்னா மொத்த தொகைனா 343x, அசல்னா 216x. அப்போ எக்ஸ் மதிப்பு எவ்வளோ, 10. அப்போ 216 × 10 எவ்வளோ வரும், 2160. ஓகே, அசல் மதிப்பு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அசல் மதிப்பு கண்டுபிடிச்சாச்சுன்னா தனி வட்டி கண்டுபிடிச்சலாமா, எப்படி கண்டுபிடிப்போம், ஸோ நார்மல் மெத்தட் தான் அது, SS = PNR/100. அசல் மதிப்பு எவ்வளோ, 2160 / 100 இன்ட்டு எத்தனை வருஷம், 3 வருஷம், 3 ஆண்டுகள் இன்ட்டு வட்டி வீதம். ஏன்னா அதே தனி வட்டி வீதம் சொல்கிறாங்க, அதே தொகைக்கு அதே தனி வட்டி வீதம் தான். எவ்வளோ, 16 × 3 அடிச்சு எவ்வளோ வரும், சூரியக்கு போடும், 18 50/3 வரும், 50/3. ஓகே, இப்போ அடித்தா 3 × 3 கேன்சல், இங்கே 1 0 × 1 0, இந்த 1 0 × 1 0. அடுத்து 216 × 5 எவ்வளோ வரும், 216 × 5 30, இங்கே 3 × 5 = 8 10. ஸோ ஆன்சர் எவ்வளோ வரும், 1080. ஸோ அப்போ தனி வட்டியில் வட்டி எனக்கு எவ்வளோ கிடைக்கும், 1080 கிடைக்கும், ஆப்ஷன் ஏ. ஓகேவா? ஸோ இப்படி தான் கண்டுபிடிக்கும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், கூட்டு வட்டி முறையிலிருந்து அசல் மதிப்பை கண்டுபிடிச்சேன். ஸோ அசல் மதிப்பை கண்டுபிடிச்ச அடுத்து என்ன பண்ணுவோம், தனி வட்டி எப்பயும் போல SS = PNR/100. அப்போ அசலும் கிடைச்சிருச்சு, வருஷம் கொடுத்துட்டாங்க, வட்டி வீதம் எனக்கு அதே தான், 100 அடித்தால் வரும், 1080 வரும். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்டின், ஒரு வகையான பாக்டீரியா 1வது 1 மணி நேரத்தில் 5% வளர்ச்சியும், 2வது மணி நேரத்தில் 8% வளர்ச்சி குன்றியும், 3வது மணி நேரத்தில் 10% வளர்ச்சியும் அடைகிறது. தொடக்கத்தில் அதன் எண்ணிக்கை 10,000 இருந்தது எனில் 3 மணி நேரத்துக்கு பிறகு அதன் எண்ணிக்கையை காண்க. இந்த க்வெஸ்டின் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் கொஸ்டின், இதுன்னு கிட்டத்தட்ட 3 டைம் மேலே இந்த கொஸ்டின் வந்துருச்சு, ரிப்பீட்டட் கொஸ்டின் நல்லா யோசிச்சுக்கோங்க. ஓகேவா? ஏசர் ஒவ்வொரு முறையும் ரிப்பீட்டட் கொஸ்டின் சொல்கிறோன்னா இப்போ எவ்வளோ கொஸ்டின் அப்படியே ரிப்பீட் ஆகுதுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கு, அதுக்காக தான் நம்ம சொல்கிறது. ஓகேவா? சார், ரிப்பீட்டட் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணால் போக மாட்டோம், அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் போகும். ஓகேங்களா? ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்னா, பொதுவாக இப்போ நம்ம கிட்ட எவ்வளோ இருக்குது, 10,000 பேர் தான் இருக்காங்க. ஓகேவா? 10,000 ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது, 5% வளர்ச்சி, வளர்ச்சி என்ன பண்ணணும், ப்ளஸ் பண்ணணும். அப்போ 5% கண்டுபிடிங்க, 10,000 × 5% வரும், 10% = 1000, 5% வரும், 500, கூட்டினா 0 0 5 0 1. ஓகே, இது முதல் 1 மணி நேரத்தில். ஓகே, அடுத்து என்னது, 8% வளர்ச்சி குன்றுது. அப்போ குன்றுதுன்னு என்ன பண்ணும், மைனஸ் பண்ணும்.
அப்ப 8% கண்டுபிடிச்சு மைனஸ் பண்ணணும், 5% கண்டுபிடிச்சு பிளஸ் பண்ணணும், 8% கண்டுபிடிச்சு மைனஸ் ஏன்னா வளைச்சு குன்றுது அப்படின்னா 8% எவ்வளோ வரும், 1% 105, அப்ப 8% எவ்வளோ வரும், 800 8 × 40 அப்ப 840. அப்ப 0 10 4 போச்சுன்னா 6, அப்ப இங்க 4 தான் இருக்கும், அப்ப 14 8 போச்சுன்னா 6 மீதிங்க 9. இப்ப இதனாவது 2வது 1 மணி நேரத்துல. ஓகே, அடுத்து என்ன பண்ண சொல்றாங்க, 10% வளர்ச்சியை, வளர்ச்சி என்ன பண்ணும் பிளஸ், இப்போ 10% கண்டுபிடிச்சு கூட்டணும். ஓகே, 10% வரும் 966, அப்போ கூட்டினா 6 12 இங்க 1 16 இங்க 1, சான்ஸ் எவ்வளோ வருது 10626, சான்ஸ் எது வரும் ஆப்ஷன் சி 10626 அவ்வளோதான்ப்பா. சிங்க என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் அதே தான் பட் ஆப்ஷனை மாற்றி வச்சுருக்கேன் அவ்வளோதான், மித்தபடி எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆக்சுவலாக அதே கொஸ்டின் அப்படியே நம்பர் மாறாப்பா, 10626. இது நல்லா யாவோட வச்சுருக்கு, இந்த கொஸ்டின் வந்தால் டைரெக்டாக ஆன்சரும் போடுங்க, எந்த ஒரு மாறுதல் வராது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு உள்ளீடற்ற அரைக்கோள ஓட்டின் உள் மற்றும் வெளிப்புற ஆரங்கள் முறையே 3 மீட்டர் மற்றும் 5 மீட்டர் ஆகும், ஓட்டின் வளைபரப்பு மற்றும் மொத்த புறப்பரப்பு காண்க. ஓகேவா, 2 ஆரங்கள் இருக்குது, உள்ளீடற்ற அரைக்கோளம் அப்படின்னா 2 ஆரங்கள் இருக்கும். ஓகேவா, சின்னதாக இருக்குது ஸ்மால் ஆர், பெருசாக இருக்குது கேப்ஸ் ஆர், அவ்வளோதான். ஓகேவா, என்ன கண்டுபிடிக்கணும், வளைபரப்பு கண்டுபிடிக்கணும், மொத்த பரப்பு கண்டுபிடிக்கணும். அப்போ உள்ளீடற்ற அரைக்கோளம், உள்ளீடற்ற அரைக்கோளம், ஸோ இந்த மாதிரி கேட்குறது இதுதான் முதல் முறை. இது வரைக்கும் பார்த்தோன்னா இந்த கொஸ்டின் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். என்ன கண்டுபிடிக்க போகிறோம், ஃபஸ்ட்டு வலைபரப்பு, உள்ளீடற்ற அரைக்கோளத்தின் வலைபரப்பு 2 × r² / r². ஓகே, அப்போ 2 × 22/7, அடுத்து உள்ள ராக்கெட் இங்கே இப்போ கேப்ஸ் ஆர் எவ்வளோ 5, அப்போ 5² ஸ்மால் ஆர் வந்து பார்த்தீங்கன்னா 3². ஓகே, அப்போ எவ்வளோ வரும், 2 × 22/7 × 5² 25, 3² 9, அப்போ 25 9 கூட்டினா 34. ஓகேங்களா, இப்போ அடிங்க. ஸோ 7 வச்சு இங்கே அடிக்க முடியுமா, அடிக்க முடியாது. ஸோ அடிக்கும் போது என்ன பண்ணணும், மொத்தமாக பெருக்கெடுத்து அடிக்க முடியும். அப்போ 2 × 22 = 44, 44 = 34 பெருக்கு எவ்வளோ வரும், 16 இங்கே 1 11 17, 12 × 1 = 12 13. ஸோ அப்போ 6 9 4 1, ஸோ எவ்வளோ வருது, 1496/7. இப்போ அடி எவ்வளோ வரும், 1 × 7 = 14, மீதி எதுவுமே இல்லை, 9 × 7 = 2, 26 × 3 = 21, மீதி 5 × 0 = 50, 50 × 7. ஓகே, அப்போ 213.7 வருது. இப்போ வலைபரப்படிக்கு எவ்வளோ, 213.7 இங்கே இருக்கும் பாருங்கள், 213.7 இங்கே தான் இருக்கு. அப்போ இதுல உங்களுக்கு ஆன்சர் வந்துருச்சு. ஓகேவா, 213.7. ஓகே, இதுல ஆன்சர் வந்துருச்சு. சரி, என்ன பண்ணலாம், மொத்த பரப்பு கண்டுபிடிக்கலாம். ஓகே, உள்ளீடற்ற அரைக்கோளத்தின் மொத்த பரப்பு கண்டு ஃபார்முலா (3r²+r²). அப்போ பை என்ன எவ்வளோ, 22/7 இங்கே 3 × கேப்ஸ் ஆர் எவ்வளோ 5, அப்போ 5² + சுமால் ஆனால் 3². அப்போ எவ்வளோ வரும், 22/7 × 5² எவ்வளோ, 25 25 3 75, 75 9 எவ்வளோ வரும், 84. இப்போ 1 × 7 இங்கே 12. ஓகே, அப்போ 22 × 12 எவ்வளோ வரும், 22 12 12 22 எவ்வளோ வரும், 264 வரும். அவ்வளோதான் ஆன்சர் எவ்வளோ, 264. ஸோ அப்போ வலைபரப்பு 213.7, மொத்த பரப்பு 264. இது உள்ளீடற்ற அரைக்கோளம், பொதுவாக அரைக்கோளம் சொன்னோன்னா வலைபரப்பு 2 × r², மொத்த பரப்பு 3 × r². உள்ளீடற்ற அரைக்கோளம் சொன்னோன்னா வலைபரப்பு 2 × r² + r², மொத்த பரப்புனா 3 r² + r². ஓகேவா, உள்ளீடற்ற அரைக்கோளம் வேற, பொதுவாக அரைக்கோளம் கேட்டால் வேற. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். சமமான விட்டம் மற்றும் உயரமுடைய ஒரு உருளை மற்றும் ஒரு கொம்பு மற்றும் ஒரு கோளத்தின் கனல் விகிதம் எவ்வளோ. ஓகே, இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் கொஸ்டின், அப்படியே இந்த கொஸ்டின் வந்திருக்குப்பா, என்ன வந்திருக்கு, அப்படியே இந்த கொஸ்டின் வந்திருக்கு, ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஸோ இங்கே என்ன வரும் பார்த்தீங்கன்னா, நம்ம ரெண்டு யாவை பண்ண சொல்லியிருப்போம், என்னன்னு பார்த்தீங்கன்னா விட்டம் உயரம் சமம்,
விட்டம் உயரம் சமம்னா ஒரு கான்செப்ட் இருக்கு, ஆரம் உயரம் சமம்னா ஒரு கான்செப்ட் இருக்கு. ஓகேலாம், பார்க்கலாமா? விட்டம் உயரம் சமம் சரி, ஆரம் உயரம் சமம் சரி, ரெண்டுமே வேற வேற தான் பாருங்க. இங்க என்ன பார்த்தீங்கன்னா, விட்டம் உயரம் சமம் அப்படின்னா கூம்பு ஒண்ணுனா உருளை வந்து மூணு. ஓகே, கூம்பு ஒண்ணுனா உருளை எவ்வளோ? மூணு. அடுத்து கோலம் இரண்டுனா அரைக்கோளம் ஒன்று. கோலத்தில் பார்த்தா அரைக்கோளம், அப்போ கோலம் ரெண்டுன்னா அரைக்கோளம் எவ்வளோ? ஒன்று. ஓகேவா? அப்போ விட்டமும் உயரமும் சமமாக இருந்துச்சுன்னா கூம்பு ஒன்று, அப்போ கூம்பு ஒன்றுனா உருளை மூணு தான் வரும். ஏன்னா உருளையின் கன அளவை மூணால் வகுத்தா கூம்பின் கன அளவு கிடைக்கும். அப்போ உருளை மூணுனா கூம்பு வந்து எனக்கு ஒன்று, கோலம் வந்து இரண்டு, அப்போ அரைக்கோளம் எவ்வளோ வரும்? ஒன்று. சரி, இதே இதில் ஆரமும் உயரமும் சமம்னு சொன்னாங்கன்னா கூம்பு ஒன்று தான், உருளை எவ்வளோ வரும்? மூணு. ஓகேவா? ரெண்டுலையுமே இந்த ரெண்டு சமம் தான் இருக்கும், கூம்பு ஒன்று தான், உருளை மூணு தான். விட்டம் உயரம் சமம் சொன்னாலும் சரி, விட்டம் அதாவது ஆரம் உயரம் சமம் சொன்னாலும் சரி, ரெண்டுலையுமே என்ன வரும்? கூம்பு ஒன்று, உருளை மூணு. கோலம் ஆரம் உயரம் சமம் சொன்னால் கோலம் வந்து நாலு, அப்போ அரைக்கோளம் எவ்வளோ போகிறோம்? ரெண்டு. அவ்வளோதான். இப்போ நமக்கு என்ன க்வெஸ்சன் தாங்க, விட்டமும் உயரமும் சமம். அப்போ விட்டமும் உயரமும் சமம் என்ன இருக்கு? உருளை. அப்போ உருளை எவ்வளோ வரும்? மூணு. கூம்பு எவ்வளோ வரும்? ஒன்று. கோலம் எவ்வளோ வரும்? ரெண்டு. அப்போ ஆன்சர் அது மூணு ஒன்று ரெண்டு. எங்கே இருக்குன்னு பாருங்க, எங்கே? ஆப்ஷன் சி முடிஞ்சு. ஓகேவா? இதை நல்லா யாவோ வச்சுக்கோங்க, இந்த க்வெஸ்சன்ஸ் வந்தால் மிஸ் பண்ணவே பண்ணாது. மொத்தம் ரெண்டே கான்செப்ட் தான், ஒன்று விட்டம் உயரம் சமம், அப்போ கூம்பு ஒன்று, உருளை மூணு, கோலம் இரண்டு, அரைக்கோளம் ஒன்று, விட்டம் உயரம் சமம்னா. இதே ஆரம் உயரம் சமம் அப்படின்னா கூம்பு ஒன்று தான், உருளை மூணு தான், கோலம் நான்கு, அரைக்கோளம் ரெண்டுன்னு வரும். ஓகேவா? அவ்வளோதான். இப்போ ரொம்ப சிம்பிளான கான்செப்ட், இந்த மாதிரி க்வெஸ்சன் வந்தால் மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. நான் முன்னாடியே சொன்னதான், அளவியலை பொறுத்த அளவுக்கு விகிதங்கள் கேட்டாலும் சரி, மடங்கு கேட்டாலும் சரி, சின்ன மாதிரி ஷார்ட்கட் யூஸ் பண்ணி தான் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். நீங்கள் தேவையில்லாமல் ஒவ்வொன்றா போட்டு அடிச்சுட்டு வந்தால் டைம் வேஸ்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? என்ன போட்டால் உங்களுக்கு ஆன்சர் தான் வரும். நெக்ஸ்ட் க்வெஸ்டின், ஏ மற்றும் பி ஆகியோர் இணைந்து ஒரு வேலையை 30 நாட்களில் முடிப்பர், இருவரும் சேர்ந்து 20 நாட்கள் வேலை செய்த பிறகு பி சென்று விடுகிறார், மீதமுள்ள வேலையை ஏ 20 நாட்களில் முடிப்பார் எனில் முழு வேலையை ஏ எத்தனால் முடிப்பார்ன்னு க்வெஸ்சன் கேட்டாங்க. இப்போ பாருங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிளான க்வெஸ்சன் தான். ஏ பி ஆகிய இருவரும் இணைந்து என்ன பண்ணுறாங்க, 30 நாளில் வேலையை முடிக்கிறாங்க. ஆனால் இருவரும் சேர்ந்து 20 நாள் தான் வேலை செய்த பிறகு பி சென்று விட்டார், மீதமுள்ள வேலை என்ன பண்ணுறாரு? ஏ தான் பார்க்குறாரு. ஓகேவா? இப்போ என்ன பண்ண போறோம்னா, செய்த வேலையை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம். செய்த வேலை, ஓகேவா? செய்த வேலை எவ்வளவு? ரெண்டு பேரும் வேலை செஞ்சாங்கன்னா 30 நாளில் முடிச்சிருவாங்க. பட் எவ்வளோ நாள் செஞ்சாங்க? 20 நாள் தான் செய்கிறாங்க. அப்போ 1/30, அப்போ இன்ட்டு 20. ஓகேவா? செய்த வேலை கண்டுபிடிக்கும் போது மட்டும் என்ன பண்ணால் இந்த மதிப்பை தலைகீழாக போடணும். அப்போ 30னா 1/30 இன்ட்டு 20 நாள் தான் செய்கிறாங்க, அப்போ எவ்வளோ வரும்? 2/3. ஓகே, அதாவது 3/2 முடிச்சிட்டாங்க, 3/2 வேலையை முடிச்சிட்டாங்க. அப்போ மீதி வேலை எவ்வளோ இருக்கும்? 3/2 போச்சுன்னா 3/1 வேலை இருக்கும். ஓகே, இந்த 3/1 வேலை யார் செய்கிறா? ஏ செய்கிறாரு. எத்தனை முடிக்கிறாரு? 20 நாளில் முடிக்கிறாரு. ஓகேவா? மீத வேலையை ஏ வந்து என்ன பண்ணுறாரு? 20 நாளில் முடிக்கிறார். அதாவது 1 வேலையை முடிக்க எத்தனை நாள் ஆகுது? 20 நாள் ஆகுது. ஏக்கு 1 வேலையை முடிக்க எத்தனை நாள் ஆகுது? 20 நாள். மொத்த பங்கு எவ்வளோ? 3. அப்போ எவ்வளோ நாள் ஆகும்? 1/20 3/3 எவ்வளோ? 60 நாள். அப்போ ஏ வந்து ஒரு வேலை முழுமையாக முடிக்கணும் அப்படின்னா எத்தனை நாள் ஆகும்? 60 நாட்கள் ஆகும். அவ்வளோதான்ப்பா. ஓகேவா? ரொம்ப ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். ஃபஸ்ட்டு செய்த வேலை கண்டுபிடிக்கிறோம், செய்த வேலை கண்டுபிடிக்கும் போது மட்டும் நாட்களை தலைகீழாக போடணும். யார் செய்த வேலை கண்டுபிடிக்கிறோம்? இரண்டு பேரும் சேர்ந்தவங்க தான் தலைகீழாக போடணும். அப்போ 30 நாள் ஒரு வேலை முடிப்பாங்க, அப்போ 1/30 × 20 போட்டால் 2/3. அப்போ 3/2 முடிச்சாச்சு, மீதி அளவுக்கு 3/1 தான் இருக்கு. அப்போ அந்த மீதி 3/1 வேலை யார் முடிக்கிறார்? ஏ தான் முடிக்கிறார். அப்போ 1 வேலை 20 நாள் முடிச்சார்னா அப்போ மொத்த பங்கு எவ்வளோ? 3, அதான் முழு வேலை. அப்போ 3 முடிக்க எவ்வளோ நாள் ஆகும்? 60 நாள் ஆகும். அப்போ ஏ வந்து ஒரு முழு வேலை முடிக்க எத்தனை நாள் ஆகும்? 60 நாட்கள் ஆகும். நெக்ஸ்ட் க்வெஸ்டின், ஒருவர் சென்னையிலிருந்து டெல்லிக்கு செல்ல ரயிலில் புறப்படுகிறார், அவர் தனது பயணத்தை புதன்கிழமை 22:30 தொடங்குகிறார், எந்தவித தாமதமும் இன்றி ரயில் செல்வதாக கொண்டால் மொத்த பயண நேரம் 32 மணி நேரம் ஆகும், அவர் எப்பொழுது டெல்லியை சென்றடைவார்? ஓகே, டைம் இப்போ புதன்கிழமை, புதன்கிழமை டைம் எவ்வளோ? 22. ஓகே, மொத்த பயண நேரம் எவ்வளோ? 32 மணி நேரம். அவர் 32 என்ன பண்ணலாம்? பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம்? 24+8. ஏன் சார் 24+8 சொல்லுன்னா, எனக்கு 24 அது ஒரு நாள்,
ஓகேவா? அப்ப 22 24 கூட்டினா எனக்கு அதே 22 தான் வரும். ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், 24 கூட்டுறேன், கூட்டினால வரும் அதே 22 தான். பட் என்ன ஆகும், 4 மட்டும் ஒரு நாள் அதிகமா, புதன்கிழமை இருந்து வியாழக்கிழமை. ஓகே, ஃபர்ஸ்ட் 24 கூட்டினேன், அடுத்து என்ன பண்ணும், 8 கூட்டணும். அப்ப 22 8 கூட்டுறேன், அப்ப 22 8 கூட்டினால வரும் 32 வரும். பட் எனக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு, 24 மணி நேரம் தானே. அப்ப என்ன பண்ணும், 30 24 கழிக்க எவ்வளவு வரும், 6.5. அப்ப என்ன ஆகும், வெள்ளிக்கிழமை வந்துடும். ஓகேவா? 22 அப்ப 8 1 கூட்டினால வரும் 24, மீதி 6.5 வரும். ஓகேவா? அப்ப வெள்ளிக்கிழமை 6.5, அதாவது காலை 6 மணி 6:30 வெள்ளிக்கிழமை காலை 6:30 போயிடும். ஆன்சர் வெள்ளிக்கிழமை காலை 6:30 மணி. ஓகேவா? சவ்வளவுதான். சரி, வாட் வெள்ளிக்கிழமை 6:30 போடுறது வந்து பிஎம். ஓகேவா? நமக்கு என்ன, அது காலைனா ஏஎம், மாலைனா தான் பிஎம். ஓகேவா? ஆன்சர் வந்து காலை 6:30 போயிடும். நெக்ஸ்ட் க்வெஸ்டின், முதல் 20 இயல் எண்களிலிருந்து ஒரு முழு எண் சமவாய்ப்பு முறையில் தேர்ந்தெடுக்கப்படுகிறது, அந்த எண் பகா எண்ணாக இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன? ஓகே, நிகழ்தகவு, நிகழ்தகவுன்னு என்னப்பா, ஸோ நம்ம நிறைய டைம் சொல்லியாச்சு, நிகழ்தகுனது பெறப்பட்ட நிகழ்வு டிவைடட் பை மொத்த நிகழ்வு, பெறப்பட்ட நிகழ்வு பை மொத்த நிகழ்வு. ஓகே, மொத்த நிகழ்வுக்கு எவ்வளோ இருக்கு, முதல் 20 இயலன்கள், எனக்கு இயல் எங்கே ஸ்டார்ட் ஆகும், 1 ஸ்டார்ட் ஆகி 20 வரைக்கும் வரும். அப்போ எத்தனை, 1 to 20 எத்தனை நம்பர் இருக்கும், 20 நம்பர் தான் இருக்கும். ஓகே, பெறப்பட்ட நிகழ்வுக்கு என்னது, பகா எண்ணுன்னு சொல்கிறாங்க, 1 to 20 வரை உள்ள நம்பரில் பகா எண்ணுக்கு எத்தனை வரும் பார்க்கும், எத்தனை வரும், 2, 3, 5, 7, 11, 13, 17, 19. ஓகே, இதனது பகை, பகா எண்ணது ஒன்றாலையும் தன்னாலையும் வகுப்படக்கூடிய எண்கள் தான் பகா எண்கள், அதாவது 2 வகுத்தியில் மட்டும் கொண்ட எண்கள் பகா எண்கள். அப்போ எத்தனை வருது எனக்கு, 8 நம்பர் வருது. அப்போ பெறப்பட்ட நிகழ்வுக்கு எவ்வளோ, 8. ஸோ ஆன்சர் எவ்வளோ, 8/20. படிக்கலாமா, 2 8 5 20. ஸோ ஆன்சர் எவ்வளோ, 2/5, ஆப்ஷன் சி. ஸோ அவ்வளோதான். அப்போ அப்போ நிகழ்ந்த நிகழ்ந்தகுனாலே பெறப்பட்ட நிகழ்வு போய் மொத்த நிகழ்வு. அப்போ மொத்த நிகழ்வு என்னது, முதல் 20 இயலன்கள், எனக்கு இயல் எங்கே ஸ்டார்ட் ஆகும், 1 ஸ்டார்ட் ஆகும். அப்போ 1 to 20 வரைக்கும், 1 to 20 வரைக்கும் மொத்தம் எவ்வளோ, 20 எண்கள். அடுத்து அந்த இயலன்களில் பகா எண்ணாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ பகா எண்ணு என்ன வரும், 1 to 20 வரைக்கும் நம்பரில், 2, 3, 5, 7, 11, 13, 17, 19, மொத்த 8 நம்பர் தான் வரும். அப்போ 8/20 அடிச்சோம்னா 2/5. நெக்ஸ்ட் க்வெஸ்டின், 5, 9, 17, 21 சராசரி எவ்வளோ, 13 எக்ஸ் மதிப்பை காண்க. ஓகேவா? சராசரி கொடுத்துட்டு எக்ஸ் மதிப்பு கேட்குறாங்க. ஓகே, சராசரி, இப்போ சராசரி ஃபார்ம் என்னது, கூடுதல் பை எண்ணிக்கை. சராசரி ஃபார்ம் என்னது, கூடுதல் பை எண்ணிக்கை. ஓகே, இங்கே சராசரி மதிப்பு எவ்வளோ, 13. சராசரி மதிப்பு எவ்வளோ, 13. கூடுதல், கூடுதல் என்ன பண்ணும், அனைத்தையுமே கூட்டணுமா, இப்போ கூட்டுங்க, 5, 9, 14 14, 17 கூட்டினா 31, 21, 21 கூட்டினா 62, சரி 31, 21 கூட்டினா 52 எவ்வளோ வருது. அப்போ 52 அங்கே ஒரு எக்ஸ், 52 + x எத்தனை நம்பர் இருக்கு, 1, 2, 3, 4, 5. ஓகேவா, 5 நம்பர். இப்போ இன்னைக்கு எவ்வளோ, 5. இப்போ என்ன பண்ணும், கிராஸ் மல்டிப்ளை, ஏன்னா கீழே உள்ள 5க்கு போவோம், பெருக்கல் தானே ஆகும், 13 5 எவ்வளோ வரும், 65 = 52 + x. இப்போ நமக்கு தேவையானது எக்ஸ் தான் தேவை. அப்போ எக்ஸ் அப்படி வச்சுக்கலாம், இந்த 52 வச்சுன்னா -52, அப்போ 65 - 52. ஸோ அப்போ ஆன்சரிங் என்ன வரும், 65 - 52 போச்சுன்னா 13. அப்போ எக்ஸ் மதிப்பு எவ்வளோ, 13. ஸோ ஆப்ஷன் செகண்ட். ஓகேங்களா? ஸோ ரொம்ப சிம்பிள் தான், நம்ம டேரெக்டாக ஃபார்முலா போட்டே தான் ஆன்சர் பண்ணணும். சராசரி சீக்கோட்டு கூடுதல் பை எண்ணிக்கை, சராசரி 13 கூட்டினா 52 + x எண்ணிக்கை வந்து 5. அப்போ சராசரியும் எண்ணிக்கையும் பேருக்குனா 65, கூடுதல் அவருக்கு 52 + x. அப்போ எக்ஸ் அப்படியே வச்சுக்கோ, 52 போச்சுன்னா -52, அப்போ 65 போச்சுன்னா 13. நெக்ஸ்ட் க்வெஸ்டின், இந்த க்வெஸ்டின் பாருங்க, 5 எண்ணின் சராசரி 27, இதில் ஒரு எண்ணை நீக்கும் போது சராசரி 2 குறைகிறது, எனில் விடுபட்ட எண்ணு என்னது, அதாவது நீக்கி எண் எனக்கு என்னதுன்னு கேட்குறான். ஓகே பாருங்க, ஸோ முன்னாடி சொன்ன போனதில் பார்த்த மாதிரி தான், சராசரியும் எண்ணிக்கை என்ன பண்ண பெருக்குறாங்களா, சராசரியும் எண்ணிக்கையும் பெருக்குவாங்களா, அப்போ என்ன கிடைக்கும், உங்களுக்கு கூடுதல் தான் கிடைக்கும். ஓகே பாருங்க, சராசரி எண்ணிக்கிட்டு போச்சா பெருக்கல பேரும் சீக்கிரம் எவ்வளோ, கூடுதல். ஓகேவா? அப்போ கூடுதல் தேவை அப்படின்னா சராசரி எண்ணிக்கையும் பெருக்கணும், அதே கான்செப்ட் தான் இங்கே. ஓகேவா? சராசரியும் எண்ணிக்கையும் பெருக்கணும், அப்போ என்ன கிடைக்கும், கூடுதல் கிடைக்கும்.
ஓகே, ஃபர்ஸ்ட் இதில் சராசரி எவ்வளோ? 27. எத்தனை நம்பரு? 5 எண்கள். இப்போ 27 இன்ட்டு 5 எவ்வளோ வரும்? 135. 27 எவ்வளோ வரும்? 135. ஓகே, அடுத்து ஒரு எண்ணை நீக்கிறாங்க. ஓகே, மொத்தம் என்கிட்ட 5 நம்பர் இருக்கு, அதில் ஒரு எண்ணு நீக்கினா எவ்வளோ வரும்? 4 நம்பர் தான் வரும் இன்ட்டு. சராசரி என்னாகுது? 2 குறையுது. ஏன்னா சராசரி முறை எவ்வளோ இருந்துச்சு? 27 இருந்துச்சா, அப்போ 2 குறைச்சோம்னா 25. ஓகே, ஒரு எண்ணை நீக்கிறாங்க அப்படின்னா -1, சராசரி 2 குறையுதுன்னா -2, அப்போ 22% 25. அப்போ 25 4 எவ்வளோ வரும்? 100. ஓகேவா, அப்போ இதை கழிக்கணும். ஸோ கழிச்சு என்ன கிடைக்கும்? 5 எண்ணில் 4 போச்சுன்னா மீதி ஒரு நம்பர் தானே வரும்? ஒரு எண் வரும். ஸோ அந்த ஒரு எண்ணு தானே எவ்வளோ வரும்? 135. 100 போச்சுன்னா 35. ஸோ அப்போ அந்த விடுபட்ட எண் என்னது அல்லது நீக்கிய எண் எனக்கு என்ன வரும்? 35. ஆப்ஷன் ஏ அவ்வளோதான். ஓகே, ஒன்றுமே பண்ணல. 5 27 பெருக்கிறோம், அடுத்து ஒரு எண்ணெய் நீக்கினால 5 1 போச்சுன்னா 4, சராசரி 2 குறையுது அப்படின்னா 22 போச்சுன்னா 25. அப்போ 4 × 25 எவ்வளோ? 100. அப்போ 135 100 கழிச்சல் வரும் 35, விடுபட்ட நம்பர் கிடைச்சிடும். ஓகேவா, இதே ஒரு எண்ணெய் சேர்க்குறாங்கன்னு சொன்னோம்னா சேர்க்கணும்னா பண்ணும், கூட்டணும், நீக்கணும்னா கழிப்போம், சேர்க்கணும்னா கூட்டுவோம், அவ்வளோதான் கான்செப்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்ட எண் வரிசையில் எண் 5க்கு அடுத்து வரக்கூடியதும் எண் 3 தொடர்ந்து வராததும் ஆகிய எண் 8 எண்ணிக்கையை காண்க. அதாவது பார்த்தீங்கன்னா 5க்கு அடுத்து 8 வரணும், 5க்கு அடுத்து 8 வரணும், 8க்கு அடுத்து 3 வரக்கூடாது. ஓகேவா, என்ன வரக்கூடாது? அப்போ 5 8 தான் வரணும், 3 என்ன பண்ணக்கூடாது? வரக்கூடாது. அப்போ அந்த மாதிரி சீக்வன்ஸ் பாருங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ பார்ப்போம், 5 8 3 வருமா? வராது. அடுத்து 5 8 6 1, அடுத்து 5 8 5 8 4 2, அடுத்து 5 8 3 வருது, அப்போ இதனாது வராது. அடுத்து 5 8 7, அடுத்து 5 8 2 ஓகே வரும். ஏன்னா 8க்கு பின்னாடி 3 வரக்கூடாது, 8க்கு பின்னாடி 3 வரக்கூடாது, ஆனால் 8க்கு முன்னாடி 5 வரணும். ஸோ அது மாதிரி எத்தனை இருக்குது? 1 2 3 4. ஸோ அப்போ ஆன்சர் என்னது? ஆப்ஷன் லாஸ்ட். ஓகேங்களா, நம்ம இந்த கொஸ்டின் இதுவரையும் பார்க்கல, பட் இந்த மெத்தடில் நம்ம இந்த கொஸ்டின் பார்த்துருக்கோம், இந்த மாதிரி மெத்தடில் வந்து பார்த்துருக்கோம். நல்லா வாட்ச் பண்ணு, என்ன 3 தொடர்ந்து வராதுன்னு கேட்குறாங்க, 3 வந்து வரணும்னு சொல்ல வரக்கூடாதுன்னு தான் சொல்கிறாங்க, நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க இந்த பின்னாடி வரக்கூடிய வார்த்தைகள். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், அடுத்து வரக்கூடிய எண் என்னது? என்ன இருக்குது? 3 10 29 66 127. ஓகே, பார்த்தீங்கன்னா 5 எண்கள் வரும்போதே பார்த்தீங்கன்னா 3ல சண்டை 127 போகுதா? எனக்கு இந்த மாதிரி சீக்வன்ஸ் போனால் என்ன பார்த்தீங்கன்னா கியூப் நம்பர் கான்செப்ட் கண்டிப்பாக இருக்கும், கியூப் நம்பர் கான்செப்ட் கண்டிப்பாக இருக்கும். இந்த 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 3 2, 1 3 எவ்வளோ? 1 2 கூட்டினா 3, 10 2 3 2, 2 3 8 2 கூட்டினா 10, 27 3 3 2, 66 4 3 2, 127 5 3 2. ஓகேவா, அப்போ கியூப் நம்பர் கண்டினியூஸாக வருது. அப்போ 5 க்யூபுக்கு அப்புறம் என்ன வரும்? 6 3 2, 6 3 எவ்வளோ? 216, 2 கூட்டினா 218. ஸோ ஆன்சர் எது வரும்? ஆப்ஷன் சி. ஸோ அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஏன்னா ஸ்டார்டிங் நம்பர் 3 இருக்கு, கிட்டத்தட்ட 5வது நம்பர் எனக்கு வந்து 127 வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்ன கான்செப்டாக இருக்கும்? கியூப் நம்பர் கான்செப்ட் இருக்கும், மறந்துடாதீங்க. அடுத்து அடுத்த என்ன நம்பர், அடுத்த என்ன நம்பரும் கண்டுபிடிக்கும். 198, 194, 185, 169. ஸோ 198, 194, 185, 169 - ஓகே, நம்பர் குறைஞ்சிட்டே தானே போகுது. அப்போ எவ்வளோ குறையுதுன்னு பாருங்க, 190, 194, 4, அடுத்து 194, 185 9, அடுத்து 185 169 எவ்வளோ? 16. ஓகே, பார்த்து எனக்கு எவ்வளோ குறையும். ஓகே பாருங்க, ஃபஸ்ட்டு 4, அடுத்து 9, அடுத்து 16, என்ன பார்த்தோம்? 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர். அப்போ அடுத்து என்ன வரும்? 5 ஸ்கொயர். 5 ஸ்கொயர் எவ்வளோ? 25 குறையணும். அப்போ 169 25 போர்ஷன் எவ்வளோ வரும்? 144. ஸோ அவ்வளோதான், ஸோ ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் லாஸ்ட். ஓகே, 4 9 16, அடுத்து என்ன குறையும்? 25 குறையும். என்ன கான்செப்ட்? 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் 5 ஸ்கொயர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு வாகனத்தின் மதிப்பு ஒவ்வொரு ஆண்டும் 15% குறைகிறது. வாகனத்தின் தற்போதைய மதிப்பு 45,000 எனில் 3 ஆண்டுகளுக்கு பிறகு வாகனத்தின் மதிப்பு எவ்வளவு வரும்? ஓகே, இப்ப தற்போது எவ்வளவு இருக்கு?
45,000 ரூபா. தற்போது மதிப்பு எவ்வளோ? 45,000. அப்போ ஒவ்வொரு வருஷமும் என்னாகுது, 15% குறையுது. குறையுதுன்னா மைனஸ் பண்ணும், 15% கண்டுபிடிச்சு குறைச்சிக்கிட்டே வரணும். ஓகே, 15% எவ்வளோ? 5% எவ்வளோ வரும்? 10% எவ்வளோ? 4,500. 5% எவ்வளோ? 2,250. ஓகேங்களா? அப்புறம் ரெண்டையும் கூட்டினா எவ்வளோ வரும்? 6,750. என்ன பண்ணும்? கழிக்கணும். ஓகேங்களா? ஏன்னா 5% எப்படி கண்டுபிடிப்போம், 10% தானே கண்டுபிடிங்க, 5% தானே கண்டுபிடிங்க, 10% 4,500. அப்போ 4,000 பாதி 2,000, 500 பாதி 250. ஓகே, 2,000 இருந்தால் மொத்தம் கூட்டினா 6,750. இப்போ கழிச்சா 0, இங்கே 10 5 போச்சுன்னா 5, இப்போ மீதி 9, அப்போ 2, இங்கே 4 தான் இருக்கும். அப்போ 14 6 போச்சுன்னா 8, அடுத்து எவ்வளோ இருக்கும்? 3 தான் இருக்கும். ஓகேவா? இது என்னது? முதல் ஆண்டு முடிவில், முதல் ஆண்டு முடிவில் ஆச்சு 38,250. அடுத்து திரும்ப என்ன பண்ணுவோம்? இதில் 5% கண்டுபிடிக்கும். இதில் 5% எவ்வளோ வரும்? 10% எவ்வளோ? 3,825. அப்போ 5% எவ்வளோ? இதில் பாதி தானே. அப்போ இதில் பாதி எவ்வளோ வரும்? 1,912.5. ஓகேவா? இப்போ அதை கண்டுபிடிக்கும். அப்போ 10 5 கூட்டின எவ்வளோ வரும்? 5% தானே. அப்போ எவ்வளோ வருது? 0.5. அதுக்கு முன்னாடி 7, அடுத்து 3, அடுத்து 17, இங்கே 1. அப்போ எவ்வளோ வரும்? 5. ஸோ இப்போ என்ன பண்ணும்? கழிக்கணும். ஸோ கழிச்ச எவ்வளோ வரும்? இங்கே ஒன்று போச்சுன்னா 0.5 வந்துடும். இப்போ மீதி இங்கே எவ்வளோ தான் இருக்கும்? 9 தான் இருக்கும். ஓகேவா? 9 2 7 போச்சுன்னா 2, இங்கே 4 தான் இருக்கும். அப்போ 1, 12 போச்சுன்னா 5, இப்போ இங்கே 7 5 போச்சுன்னா 2, இங்கே 3. அப்போ எவ்வளோ வருது? 32,512.5. எந்த வருஷம்? 2ஆம் ஆண்டு முடிவில். அடுத்து திரும்ப என்ன பண்ணும்? மொத்தம் 3 ஆண்டு பிறகு கேட்குறாங்க. இப்போ திரும்படி கண்டுபிடிக்கணும். ஸோ உங்களுக்கு இப்போ உங்களுக்கு ஆன்சர் வந்திருக்கும். ஓகேவா? ஏன்னா 2ஆம் ஆண்டு முடிவில் எவ்வளோ இருந்துச்சு? 32,512. ஓகேவா? அப்போ போக்குவரத்து குறைய தானே செய்யும். அங்கே 38,250 வருமா? வராது. ஏன்னா அது முதலாண்டு முடிவில். அடுத்து 2ஆம் ஆண்டு முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 32,512.5 சொல்லலாம், 32,513 கூட சொல்லலாம். அப்போ இது 2ஆம் ஆண்டு முடிவில் தான் வரும். ஓகேவா? அப்போ இது வரல, இது வரல, கண்டிப்பாக எனக்கு இது வராது. அப்போ எதாவது எனக்கு வரும்? ஆப்ஷன் சி தான் வரும். இருந்தாலும் கண்டுபிடிப்போம். ஓகேவா? இப்போ இதில் என்ன பண்ணும்? 5% இதில் 10% எனக்கு எவ்வளோ வரும்? ஓகேவா? ஒரு நம்பர் பாயிண்ட் வச்சு எவ்வளோ வரும்? 3,251.25. இப்போ 10% 5% எவ்வளோ வரும்? இதில் பாய் தானே. அப்போ 1, அடுத்து 6, இங்கே 2, இங்கே 5, மீதி 1, இங்கே 6, அடுத்து இங்கே 2. ஓகே, இது ஃபுல்லாக கூட்டும். கூட்டினா 7, இங்கே 8, இங்கே 6, 7, 8, 4. ஓகேவா? அப்போ எவ்வளோ ஆகுது? 4,876.87. ஸோ இங்கே 0 வச்சுக்கோ, 8 7. ஸோ முன்னாடி 6 7 8 4. ஸோ இப்போ என்ன பண்ணும்? கழிக்கணும். 0 7 போகாது, 10 7 போச்சுன்னா 3, இங்கே எவ்வளோ இருக்கும்? 14. சரி, 4 இருக்கும், 14 8 போச்சுன்னா 6.0, இங்கே எவ்வளோ? 1 தான் இருக்கும். இப்போ 16 போச்சுன்னா 5, அப்போ இங்கே 0 தான் இருக்கும். 10 7 போச்சுன்னா 3, அடுத்து இங்கே எவ்வளோ தான் இருக்கும்? 4 தான் இருக்கும். 14 8 போச்சுன்னா 6, இப்போ மீதி இங்கே 1 தான் இருக்கும். 14 7 போச்சுன்னா 7, இங்கே எவ்வளோ வரும்? 2. ஸோ அப்போ 27,635.6. இது எப்படி சொல்லலாம்? 27,636 சொல்லலாம். ஏன்னா இங்கே பாயிண்ட் கப்பு என்ன இருக்குது? 6 இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்? முழு நம்பராக வச்சுக்கலாம். இப்போ 27,636 அவ்வளோதான் போகும். சரி, நீங்கள் பொறுமையாக கண்டுபிடிச்சி போட்டாலே போதும், ஆன்சர் ஈஸியாக வந்துடும். இல்லை, நீங்கள் ஆப்ஷன் எலிமெண்ட்னோட கண்டுபிடிச்சிக்கலாம். ஏன்னா 32,809 முதல் வருஷத்துல வருது, 2ஆம் வருஷம் 32 வருது. அப்போ இது வரல, இது வரல, அப்போ இது எனக்கு வராது. அப்போ ஆப்ஷன் சி தான் எனக்கு வரும், முடிஞ்சு. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் அண்ட் லாஸ்ட் கொஸ்டின். இரு மிகை முழுக்களின் மீ பெறும் பொது வகுத்தி 1 எனில் அவ்விரு எண்களும் எவ்வாறு அழைக்கப்படும்? ஓகேவா? எனக்கு என்னது? ஹச்சிசிஎப் 1. ஸோ ஹச்சிசிஎப் 1 அப்படின்னா அது என்ன நம்பர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, சார்பக எண்கள்னு சொல்லுவாங்க. ஓகே, என்ன சொல்லுவாங்க? சார்பக எண்கள்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, சார்பக எண்கள் அப்படின்னு மீனிங் என்ன பார்த்தீங்கன்னா, மீ பேவை எனக்கு 1 வந்துச்சு அப்படின்னா அதான் சார்பக எண்கள். ஓகேவா? 2 எண்களை கொடுத்துட்டு மீ இப்போ 1 வந்து என்ன வரும்? சார்பக எண்கள். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா 4 5. ஓகேவா? இப்போ 4 5 மீ இப்போ எனக்கு எவ்வளோ வரும்? 1 தான் வரும். அப்போ இது என்னது? சார்பக எண்கள். ஓகே, சார்பக எண்கள் அப்படின்னா ரெண்டு நம்பருமே பகா எண் ஆயிடுதுன்னு அவசியம்லாம் கிடையாது.
ஓகேவா? ஒரு நம்பர் பகையின்னு இருக்கலாம், ஒரு நம்பர் பகையான கூட இருக்கலாம். நம்ம கான்செப்ட் என்னது, எனக்கு கட்சி சேப் ஒன்று வரும்னு அவ்வளோதான். கட்சி சேப் ஒன்று வந்தால் அது சார்பகைன்னு அவ்வளோதான். அப்போ நாலு அஞ்சு சார்பகம் எனக்கு என்ன வரும், மீப்பை எனக்கு ஒன்று தான் வரும், சார்பகம் எனக்கு என்னது, அப்போ தான் சார்பகம் எனக்கு. இப்போ என்ன சொன்னாங்க, ஒரு என்னாவது பகையனாக்குன்னு சொல்லுவாங்க, அப்படிலாம் கிடையாது. ரெண்டுமே இப்போ ரெண்டுமே பகாயனுக்கு அவசியம் இல்லை, ரெண்டுமே பகாயனாக இருக்கலாம், இல்லை ஒரு நம்பர் பகையனுக்கலாம் பகாயனுக்கலாம். எனக்கு இதை சொல்ல முடியாது, பட் என்ன சொல்லலாம், சார்பகன்கள் சொல்லலாம். ஓகே, இரு எண்கள் இரட்டு எண்களாக இருக்க முடியுமா, அது கேட்டால் கிடையாது. ஒரு எண்ணின் மடங்கு மற்றொரு எண் இதுவும் எனக்கு கிடையாது. ஓகே, இதுவும் எனக்கு வர, அப்போ ஆப்ஷன் தான் கரெக்ட், ஆப்ஷன் ஏ தான் சரி. ஓகேவா? ஹச்சி சேப் ஒன்று அப்படின்னா அது என்னது, சார்பகா எண்கள். ஹச்சி சேப் என்னது, அது என்னது, சார்பகா எண்கள்னு சொல்லுவாங்க, அவ்வளோதான்ப்பா. ஓகே, இந்த வீடியோ பண்ணால் பொறுமையாக பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதேமாதிரி பார்த்து நம்மளே சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்த்துட்டீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல்ஸுமே கிளிக் பண்ணுங்கள். ஸோ வீடியோ லைக் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.